வணக்கம். மனம் சொல்லுதில் நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க படம் கென்னடி கிளப். கென்னடி கிளப் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. கபடியை வந்து மெயின் தீமாக வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் சசிகுமார், திரு பாதிராஜா, அப்புறம் வந்து ரியல் ஹீரோயின்ஸ் கபடி பிளேயர்ஸே நடிச்சிருக்காங்க. அது தவிர நிறையா கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. படம் வந்து ரொம்ப தத்ரூபமாக அந்த ஸ்போர்ட்ஸை ரொம்ப விலாவரியாக காட்டுற ஒரு படமாக இருக்குது. ரைட் ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட் அந்த டெம்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. மியூசிக் இமான், ரொம்ப நல்ல மியூசிக். படத்துடைய மிகப்பெரிய பலமே வந்து பிஜிஎம் தான். ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி பார்க்கும்போது அந்த பவர் இருக்கணும், அதை சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அது வந்து இந்த படத்தில் கரெக்டாக வந்துச்சு. அண்ட் டிரெக்டட் பை சுசீந்திரன் வந்து ஸ்போர்ட்ஸ் மூவி ஏற்கனவே எடுத்திருக்காரு. அண்ட் அவருடைய மூவி டேக்கிங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எடிட்டிங் ஆண்டனி அண்ட் கேமரா குருதேவ் பண்ணியிருக்காரு. கேமரா யூனிட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து எப்பவுமே நீங்கள் மைன்யூட்டாக சின்ன சின்ன விஷயம் கூட கவர் பண்ணணும். எஸ்பெஷலி வந்து இந்த படத்தில் உண்மையிலேயே வந்து பிளேயர்ஸை விளையாட வச்சு அதுலேருந்து ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்றப்ப கேமரா ஒர்க் ஷுட் பி வெரி அக்யூரேட். ஸோ இந்த படத்தில் வந்து அதுவும் கரெக்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஹெலிகேம் வந்து நிறையா யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எதுவுமே லிமிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாகவே ஹெலிகேம் ஷார்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது தவிர வந்து கேமரா ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் சைக்காலஜிக்கலாக நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் விமன் எம்பவர்மெண்ட். விமனால் வந்து முடியாதது எதுவுமே கிடையாது, நம்ம எப்பவுமே சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ஸோ அந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறது, அந்த ஃபிசிக்கலாகவும் வந்து ஃபிட்டாக இருக்குன்றது வந்து நம்ம எப்பவுமே ஒத்துக்காத ஒரு விஷயம். பட் இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஒரு கபடி பிளேயருக்கு வந்து பயங்கர ஸ்டாமினாவும் பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தால் தான் கேம் ஆட முடியும், அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ பெண்களால் முடியும் அப்படின்றது இந்த படத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி திறமைகள் வந்து எங்கே வேணாலும் ஒளிஞ்சிருக்கலாம். அது வந்து காசு கொடுத்து வாங்குகிற விஷயம் இல்லை வசதியானவங்கக்கிட்ட மாத்திரம் இருக்கிற விஷயம் இல்லை. ஸோ ஏழைகள் வீட்லேயும் வந்து இந்த திறமை ஒளிஞ்சிருக்கும். அதை கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி நாட்டுக்கு யூஸ் பண்ணோன்னா அந்த பொண்ணுக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நாட்டுக்கும் பெருமை சேரும்ன்றது இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தில் நடிச்சிருந்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து ரொம்ப பயந்து அவங்கவுங்க வேலையை கரெக்டாக, நாங்கள் பிளேயர்ஸ்னால் நாங்கள் வந்து சிங்கம் மாதிரி, பட் நடிக்க சொன்னிங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி நடிச்சிருந்தாங்க. ட்வின்ஸ் ரெண்டு பொண்ணுங்க நடிச்சிருந்தாங்க. எந்த இடத்துல அவங்களுடைய நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு ஏரியாவில் வந்து நம்பர்ஸ் மாற்றியிருப்பாங்க. ஸோ அது எதிர் டீமை வந்து ஏமாத்துறதுக்காக இருக்கும். ஸோ அவங்க ஏமாந்துருவாங்க. அப்போ நக்கலாக வந்து இந்த ட்வின், இந்த பொண்ணு வந்து சிரிப்பாங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப கைத்தேர்ந்த ஒரு நடிகையோடைய அந்த முக இமோஷன்ஸ் வந்து தெரிஞ்சுது. அதுக்கு முதல்ல நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். அண்ட் எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சைக்காலஜிக்கலாக முதல்ல பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பிள்ளைங்களை நம்பி அவங்க வாழ்க்கையில் வந்து நிச்சயம் சாதிப்பாங்கன்ற நம்பிக்கையை ஊட்டி, தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்தா அந்த குழந்தைங்களால் எது வேணாலும் சாதிக்க முடியும். பட் இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஹஸ்பண்டும் வந்து உங்கள் ஒய்ஃப் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸோ இல்லை அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ, அவங்க எதில் பெரியாலோ அதை ஊக்குவிச்சா டெஃபினட்டாக வந்து அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு டைலாக் இருக்கும், லக்கில் ஜெயிக்கிறதுக்கு இது என்ன சூதாட்டமா கேம்பிளிங்கா, இது வந்து உழைப்பிலையும் திறமையிலையும் ஜெயிக்கிற ஒரு விஷயம்தான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு டைலாக். அது ரொம்ப அழகான ஒரு டைலாக், அது உண்மையும் கூட. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி, ஸ்போர்ட்ஸ் கவுன்சில்ஸில் நடக்கிற பித்தலாட்டங்கள், கரப்ஷன், லஞ்சங்கள் இதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு தனி மனுஷனுடைய பேராசையினால் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை போகலாம், இல்லை அந்த நாட்டுடைய வெற்றியே வந்து பறிப்போகலாம். ஸோ அந்த மாதிரி பறிப்போச்சுன்னா அது ஆக்சுவலாக குற்றம் இல்லை, அது தேச துரோகம் அப்படின்றதையும் ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இது நடந்துட்டு தான் இருக்குது, நம்மளே பார்க்குறோம். யாராவது வின் பண்ணால் உடனே அவங்க மேலே அக்யூசேஷன்ஸ் இருக்குது. உண்மையிலேயே அது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியாது, ஆனால் நிச்சயமாக அவங்களாம் வந்து ட்ராப் ஆகுறாங்கன்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த குற்றங்களையும் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருந்தாங்க. பிளேயர்ஸ், விமன் பிளேயர்ஸ் மேலே இருக்க அந்த ஸ்டீரியோ டைப் இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன பேண்ட் ஷார்ட்ஸ் போட்டு வந்து ஆடுறாங்க, என்ன ஆம்பளை மாதிரி இருக்காங்க, ஏன் குரல் இப்படி இருக்குது, ஏன்னா இப்படி சாப்பிட்றாங்க, இவங்களாம் குடும்ப வாழ்க்கைக்கு செட் ஆவாங்களா, இப்படிலாம் வந்து நம்ம வெளியில் வாய்க்கு வந்ததை பேசிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்க மாதிரி அது அவங்களுடைய தனித்திறமை, எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. பேசுகிறவங்களாலலாம் போய் அந்த கேமை ஆட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்சென்சிட்டிவாக பேசிட்டு போகிறது முதல்ல சொசைட்டியில் அந்த ஸ்டீரியோ டைப்பை நம்ம உடச்சேறியணும்.
ரெண்டு பேரை மாத்திரம்தான் வீராங்கனைன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஆர்மியில் இருக்கிறவங்கள, இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்கள. அப்போ வீராங்கனைன்ற வார்த்தை அவ்வளோ ஈஸியானது இல்லை, நிறையா தடைகளை வந்து உடச்செறிஞ்சால் தான் வீராங்கனையாக இருக்க முடியும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஈகோ கிளாஷஸ் எப்பவுமே வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதை கேட்கலன்னா அவங்களுக்கு கோபம் வரும், கேட்டு தப்பாச்சுன்னா ஏன் நீயே யோசிக்கலன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க, ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஈகோ கிளாஷஸ், அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஒன்றா சேர்ந்துக்கிறது, அது வந்து ரொம்ப அழகாக டெபிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம், ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது டேர்னிங் பாயிண்ட்ஸோடு இருந்திருக்கலாம், கொஞ்சம் கிளீஷேவாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மூவிஸில் நமக்கு யார் வின் பண்ண போகிறான்னு முன்னாடி ஓரளவு தெரிஞ்சிடும். ஸோ இவங்க எப்படி அதை கொண்டு வராங்க அந்த இடத்துக்கு, என்னென்ன மாதிரி தடைகளை மீறி வராங்க, என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்டான விஷயம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அந்த சீட் நுனியில் உட்காந்து அடுத்தது என்ன அடுத்தது என்னன்ற அந்த ஒரு பால்பிட்டேஷனை கொடுக்குறாங்க தான். பட் இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளேயில் இன்னும் கொஞ்சம் டேர்ன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் எல்லாருமே அவங்கவுங்களுடைய பங்கு கரெக்டாக பண்ணாங்க. சசிகுமார் அவருடைய லெவல் கரெக்டாக பண்ணியிருந்தார், ஓவர் ப்ளே பண்ணலை. ஃபைனலி கிளைமேக்ஸில் வந்து திரு பாரதிராஜ் அவர்கள் தான் வந்து அதிகமாக டைலாக்ஸ் இருந்துச்சு அவருக்கு. ஸோ அவருடைய போர்ஷன் ஜாஸ்தி இருந்துச்சு, ரொம்ப இமோஷ்னலாக, ரொம்ப வந்து வேகமாக அந்த என்ன சொல்கிறது அந்த பரிதவிப்பை வந்து வெளிக்காட்டுற விதமாக நடிச்சிருந்தார். படத்தில் இன்னொரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம், எங்கேயுமே வந்து லவ் ரொமான்ஸு, ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி இருந்தால் ஒரு ஹீரோ ஹீரோயின்னு, ஒரு பிளேயருக்கு வந்து கோச் மேலே ஒரு லவ் இருக்குது, இந்த மாதிரிலாம் டீவியேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நீட்டாக ஒரு கோச் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்க சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் இல்லையா, ஒரு புல்லிங் இருக்கும், அது வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க. மற்றபடி வந்து படத்தில் எந்த அனாவசியமான விஷயங்கள் இல்லை. அண்ட் படத்துலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய இன்னொரு சோஷியல் மெசேஜ் வந்து, தோல்விகள்ன்றது வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும், ஏமாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்கும், அதுக்கு சூசைடு ஒரு பதில் இல்லை. ஏன்னா சூசைட் இந்த படத்தில் வந்து அட்டெம்ப்ட் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட்டை காமிச்சிருந்தாங்க. அந்த ஸ்டமக் வாஷ் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப வலிக்கும், அந்த மருந்தோடைய வாடை இருந்துகிட்டே இருக்கும், வயிறு புண்ணாக இருக்கும், எதையும் சாப்பிட முடியாது, பழைய ஸ்ட்ரென்த்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ இவ்வளவு வலியும் தப்பு பண்ணவங்களுக்கு கிடச்சா பரவாயில்ல, பட் தப்பே பண்ணாமல் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க, அதாவது விக்டிம் தான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எதிர்த்து சண்டை போட்டு போராடி ஜெயிக்கணும். ஸோ நம்ம இறந்து ஒருத்த நாலு பேரை நம்ம வாழ வைக்கலான்றதை விட உயிரோடு இருந்து 100 பேரை வாழ வைக்கலான்ற மாதிரியும் ஒரு டைலாக் இருக்கும், அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் சரி, அவுட் ஆஃப் தட்டும் சரி, யாரும் வந்து வாழ்க்கையில் தோல்வியை பார்த்து சூசைட் அட்டெம்ப்டோ சூசைடோ தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. அதுவும் இந்த படத்தில் கொண்டு வந்த ஒரு வெரி குட் சோஷியல் மெசேஜ். படத்தில் இன்னொரு நல்ல விஷயம், ஸ்போர்ட்ஸ்னால் என்ன, ஸ்போர்ட்ஸ் கோட்டானா என்ன, என்னென்ன மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குன்றத ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பார் திரு சசிகுமார். ஸோ அவங்களுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், கஸ்டம்ஸு, ரயில்வேஸு, இங்கெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறப்ப யூ ஆர் வெல் செட்டில்டு, உங்கள் ஃபேமிலியும் வந்து செக்யூர்டாக இருக்கும், அதுக்காக நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் ஸ்ட்ரைவ் பண்ணலான்ற ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் நம்ம ரொம்ப பின்தங்கியிருக்கோம், பட் ஆக்சுவலாக நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து அந்த ஸ்டாமினாவும் சரி, ஃபிசிக்கல் பில்ட்டும் சரி, அவங்களுக்கு இருக்க அந்த அறிவு கூர்மையும் சரி, மற்ற எல்லாரையும் விட ஜாஸ்தி. பட் அதை கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக டேப் பண்ணி வெளியே கொண்டு வந்தால் தான் நம்ம நாட்டை வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு கொண்டு வர முடியும், ஃபஸ்ட்டு நிலைக்கு கொண்டு வர முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இளைஞர்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்குது, இந்த மாதிரி படங்கள் வந்து மேற்கொண்டு வரணும். ஸோ சும்மாவே நம்ம ஃபேண்டஸியோ இல்லை இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தையோ மாத்திரம் பார்க்காம ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவின்றப்ப அது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும், இந்த மாதிரி நம்ம வரணும், இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும், நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா தான் அந்த பொசிஷன் போக முடியும் அப்படின்றது. ஸோ அது இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மூவிஸை நம்ம என்கரேஜ் பண்ணணும், அண்ட் அது என்டர்டெய்னிங்காகவும் இருக்குன்ற பட்சத்தில் டெஃபினட்டாக நீங்கள் தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணலாம். அண்ட் அப்படி பண்ணால் தான் வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி படங்கள் வரும். ஸோ இட்ஸ் அ வர்த் வாட்ச் மூவி. ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த
இந்த மனம் சொல்லுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இமீடியட்டாக லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாட் ஓன்லி தட், சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அண்ட் எங்களை சோஷியல் மீடியாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர். நன்றி.